ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஜிலி ஷோ. இன்றைக்கி நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, தமிழ்நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய அருங்காட்சியகமாக இது திகழ்ந்து. இது எங்கே இருக்குது அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தின் திருக்கோகர்ணம் என்ற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த அருங்காட்சியகம் 1910 தொண்டைமான் மன்னர்களால் தொடங்கப்பட்ட பழமையான அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தில் என்னென்ன விஷயங்கள் காட்சி பொருளாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுக்கோட்டை ஆண்ட தொண்டைமான் மன்னர்கள் கொடுத்த செப்பேடுகள், பட்டயங்கள், அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள், உடைகள், போர் கருவிகள், சங்கிலி போர் உடை, தலைக்கவசம், பீரங்கி போன்ற பொருள்களும் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டையை சேர்ந்த சேஷையா சாஸ்திரி, பி யு சின்னப்பா, டிஎஸ் ரங்கநாயகி அம்மாள், சங்கீத வித்வான்கள் வயலின் இழுப்பூர் பொன்னுசாமி பிள்ளை, மிருதங்கம் தட்சிணமூர்த்தி பிள்ளை, இவர்களோட வரைபடங்களும் இங்கே காட்சி பொருளாக அமைக்கப்பட்டிருக்குங்க. மேலும் புதுக்கோட்டை சமஸ்தான சின்னம் மன்னர்கள் பயன்படுத்தின அனைத்து பொருட்களிலும் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டு பக்கங்களிலும் சிங்கம் தன்னுடைய கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு 1858 எடுக்கப்பட்ட புதுக்கோட்டை தொண்டைமான் தர்பார் அவர்களோட புகைப்படமும் இங்கு பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல், சித்திரவாசலின் 2ஆம் நூற்றாண்டில் பிராமி கல்வெட்டு, பழங்கால கல்வெட்டு, செப்புப்பட்டயம், புதையல், வெண்கலப்பானை, ஒரே மரத்தால் இணைப்புகள் இல்லாமல் செய்யப்பட்ட சங்கிலி என அனைத்து சிறப்பாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த அருங்காட்சியகத்தை 5 விதமாக பிரிக்கலாம். மானுடவியல், நாணவியல், கலை, தாவரவியல், விலங்கியல். மானுடவியல் தொடர்பாக 721 சேகரிப்புகளும், நாணவியல் தொடர்பாக 3157 சேகரிப்புகளும், கலை தொடர்பாக 53 சேகரிப்புகளும், தாவரவியல் தொடர்பாக 223 சேகரிப்புகளும், விலங்கியல் தொடர்பாக 1488 சேகரிப்புகளும், மொத்தம் ஏறக்குறைய 6000 மேற்பட்ட சேகரிப்புகள் இந்த அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொருள் அனைத்தும் சித்தனவாசல், குடுமியான்மலை, நார்த்தாமலை, திருமயம் போன்ற இடங்களிலிருந்து பெறப்பட்டவையாகும். இது இல்லாமல் கைத்தறி பொருட்கள், பதப்பட்டப்பட்ட விலங்குகள், பறவைகள், கல்வெட்டுகள், கல் சிலைகள், கனிமங்கள், மரப்படிமங்கள், உலர் தாவணங்கள், பனை ஓலைகள், உலோக படிமங்கள், கலைப்பொருட்கள், மூலிகை பொருட்கள், முதுமக்கள் பானைகள், சுடுமண் படிமங்கள் ஆகியன காட்சி பொருளாக இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள், நெசவு பொருட்கள், உள்நாட்டு மரபொம்மைகள், வெண்கலப் பொருட்கள், அணிகலன்கள், யானை தந்தத்தாலான பொருட்கள், இசைக்கருவிகள், ஓலைச்சுவடிகள், இது போன்ற ஆயிரக்கணக்கான பொருட்களை இங்கே பார்க்க முடியுதுங்க. அண்மை காலத்தில் இந்த அருங்காட்சியகத்தில் பெருமளவில் தொல்லியல் பொருட்களை சேகரிச்சிருக்காங்க. எனவே உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்க இந்த அருங்காட்சியகம் ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க. இதோட வேலை நேரம் காலை 9:30 மாலை 5 மணி வரை. வெள்ளிக்கிழமை, 2ஆம் சனிக்கிழமை தேசிய விடுமுறை தினங்களில் இந்த அருங்காட்சியகம் மூடப்பட்டிருக்குங்க. நாங்கள் இதில் காட்டியிருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு 10% ஃபோட்டோஸ் தான். ஏன் அப்படின்னா, கட்டிட வேலைப்பாடு நடந்துகிட்ருக்கனால நிறைய ஃபோட்டோஸ் எங்களால் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் Part 2 அப்படின்னு போட்டு நாங்கள் இந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் புஜிலி ஷோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.